Very good morning, my dear children. Welcome back to online class. How are you all? I hope you are all safe at home. Today, I am going to teach you 5th standard social science chapter 2 towards history. Chapter 2 towards history. வரலாற்றை நோக்கி. History. What is history? The study of past events. கடந்த கால நிகழ்வுகளை பற்றி படிப்பது வரலாறு, சரித்திரம். இந்த history மக்கள் வாழ்ந்ததை ஆதாரத்தோடு சொல்றது வரலாறு. அதுவே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படிதான் இருந்திருக்கோம் அப்படின்றத சொல்றது வரலாற்றுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். டியர் சில்ட்ரன், கம் லெட் சீ த வீடியோ ஃபர்ஸ்ட். ஹியூமன்ஸ் ஆர் வெல் டெவலப்ட் அண்ட் தி மோஸ்ட் இன்டெலெக்சுவல் ஆஃப் தி லிவிங் மேமல்ஸ். Besides other animals, human can stand, walk, and use his fingers. The reasoning power and the sharp eyesight are the speciality of the human. Works of human lived 14 million years ago are found in shivalic hills of India and in northwest of Kenya. The evidence about humans who used stone instruments is found in Transvaal of South Africa. Stone Age tools. Stone Age was a prehistoric period during when stone was widely used to make tools. Stone Age is divided into three periods: the Old Stone Age, the Middle Stone Age, and the New Stone Age. The Old Stone Age people used tools made from the barks of trees and bones. They lived in small groups. By using these tools, they collected food from plants and trees and also hunted the animals. The Middle Stone Age. In the Middle Stone Age, the stone tools had developed due to the changes in the climatic condition and food habits. These textured, shocked stone tools were effectively used for hunting. This causes the emergence of complex residential buildings. The New Stone Age. In the New Stone Age, many tools came to the usage widely for the purpose of harvesting and processing the grains. They were useful for grinding and polishing too. In Tamil, Karkalam. The period in which stones were used as weapons is called Stone Age. The period in which stones were used as weapons is called Stone Age. Stone tools and weapons were used by humans in the past. Stone tools and weapons
were used by humans in the past. பழங்காலத்தில் மனிதர்கள் கற்களை weapons-னா ஆயுதங்கள் சொல்லுவோம். An object, weapon, an object such as gun, knife. ஆயுதங்கள் stone tools, கற்களால் ஆன சிறிய சிறிய கருவிகள், tools-னா கருவிகள். இந்த ஆயுதங்களையும் கற்களால் ஆன கருவிகளையும் பழங்காலத்து மனிதர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அவங்க பயன்படுத்திய காலத்தை தான், அந்த கற்களை பயன்படுத்திய காலத்தை தான் கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆரம்ப காலத்தில் ஹியூமன்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் எனி வெப்பன்ஸ். இந்த ஆயுதங்கள் பற்றி எந்த ஒரு அறிந்திருக்காமல், அதை பற்றி எதுவுமே ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்திருந்திருக்காங்க. ஸோ இந்த கற்களை பயன்படுத்தி ஆயுதங்களாக தயாரிக்கிறதே, அது கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சாமா அவங்களுக்கு. இன்னைக்கு அவர் லைஃப்ஸ் டுடே ஆர் தேர் கிஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பழங்காலத்து மனிதர்கள் கொடுத்த கிஃப்ட்ஸ் தான். இன் திஸ் பீரியட் ஹியூமன்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். அவங்க வாழ்ந்த அந்த கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு எழுத்துக்கள் பற்றி எதுவுமே தெரியாது. தே வர் நாட் அவேர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். எழுத்துக்கள் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சான். கம் சில்ட்ரன், லெட் சி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டோன் ஏஜ். வி கேன் கிளாசிஃபை த ஸ்டோன் ஏஜ் இன் டூ த்ரீ. ஃபர்ஸ்ட் ஒன், பேலியோலித்திக் ஏஜ். செகண்ட் ஒன், மீசோலித்திக் ஏஜ். தேர்ட் ஒன் நியோலித்திக் ஏஜ். ஃபஸ்ட் ஒன் பேலியோலித்திக் ஏஜ் ஆர் ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பழைய கற்காலம். பேலியோலித்திக் ஏஜ், PALAEO LITHIC, லித்திக் AGE, ஏஜ், பேலியோலித்திக் ஏஜ். லித்திக் அப்படின்னா ரிலேட்டிங் டு ஸ்டோன், கற்கள் சம்பந்தப்பட்ட. பேலியோலித்திக் ஏஜ், ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பழைய கற்காலம். 10,000 BCE years ago, 10,000 வருடங்களுக்கு முற்பட்டது. BCEனா பிஃபோர் கிறிஸ்டியன் எரா, எரானா எ லாங் அண்ட் டிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. எ லாங் அண்ட் டிஸ்டிங்க்ட் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஒரு முக்கிய சம்பவத்தை கொண்டு கணக்கிடப்படும் கால வரையறை தான் எரா. இந்த பேலியோலித்திக் ஏஜ், பழைய கற்காலம் வந்து 10,000 வருடங்களுக்கு முற்பட்டது. அதனால தான் இதை பழைய கற்காலம்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், மீசோலித்திக் ஏஜ் ஆர் மிடில் ஸ்டோன் ஏஜ், இடைக்கற்காலம். மீசோலித்திக் ஏஜ்னா இடைக்கற்காலம். இது பார்த்திங்கன்னா பிஃபோர் 8,000 BCE, 8,000 வருடங்களுக்கு முற்பட்டது. தேர்ட் ஒன், நியோலித்திக் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், புதிய கற்காலம். இது வந்து 10,000 வருடத்துலேருந்து 4,000 வருடங்களுக்கு அந்த இடைப்பட்ட காலம், அதுக்குரிய காலம்தான் புதிய கற்காலம். நவ் சீ த பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் யூ கேன் சீ த ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பழைய கற்காலம் இப்படி தான் இருந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த செகண்ட் பிக்சர், மீசோலித்திக் ஏஜ், பீப்புள் ஸ்டார்டட் லிவிங் அட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர், ஆற்றங்கரையோரமாக கொஞ்சம் மக்கள் வந்து வசிக்க ஆரம்பிச்சுட்டதை நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இடைக்கற்காலம். அந்த தேர்ட் ஒன், நியோலித்திக் ஏஜ். ஸோ இந்த புதிய கற்காலத்தில் வந்து மக்கள் வந்து வேளாண்மை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்த காலம். ஸோ விவசாயத்தில் அவங்க முன்னேற்றம் கண்டாங்க, விவசாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து புதிய கற்காலம். நவ் சே ஆஃப்டர் மீ. ஃபஸ்ட் ஒன், பேலியோலித்திக் ஏஜ். செகண்ட் ஒன், மீசோலித்திக் ஏஜ். தேர்ட் ஒன், நியோலித்திக் ஏஜ். நவ் சே த ஸ்பெல்லிங்ஸ் ஆஃப்டர் மீ. பேலியோலித்திக் ஏஜ், PALAEO
LITHIC Paleolithic AGE age Paleolithic age. Second one, Mesolithic age MESO Meso LITHIC Lithic Mesolithic AGE age Mesolithic age. Third one, Neolithic age NEO Neo LITHIC Lithic Neolithic AGE age Neolithic age. Next, nature of human evolution. Nature of human evolution 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 evolution. Evolution abdina valarchi parinamam. Development by stages padipadiyaga மனிதனுடைய முன்னேற்றம் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எவல்யூஷன்னா டெவலப்மெண்ட் பை ஸ்டேஜஸ். இங்கே நம்ம யாரோடைய டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம்? ஹியூமன் எவல்யூஷன். அப்போது டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பை ஸ்டேஜஸ், மனித பரிணாம வளர்ச்சியின் தன்மை. ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ்ட் இன் ஜங்கல்ஸ் அலாங் வித் அனிமல்ஸ். தே யூஸ் த ஸ்டோன் டூல்ஸ் to protect themselves, drive away animals, dig out roots, shoots, etc. The most important thing is that they ate everything raw, including flesh. They did not know the use of fire in the beginning. At first, dog was their good companion. Wild animals ran away when dogs barked. Humans tamed dog as their pet at first. They took it wherever they went. Early humans lived in jungles. Jungles na jungle na forest. Early humans lived in jungles along with animals. பழங்காலத்து மனிதர்கள் என்ன பண்ணாங்க? லிவ்ட் இன் ஜங்கல்ஸ் அலாங் வித் அனிமல்ஸ். விலங்குகளோட சேர்ந்து மனிதர்களும் காடுகளில் வசித்தாங்க. தே யூஸ் த ஸ்டோன் டூல்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ், ட்ரைவ் அவே அனிமல்ஸ், டிக் அவுட் ரூட்ஸ், ஷூட்ஸ், எக்ஸட்ரா. கற்காலத்தில் கற்களை வந்து பயன்படுத்தி கருவிகள்லாம் செஞ்சு பயன்படுத்தினாங்க இல்லையா, அது எதுக்காக பயன்படுத்தினாங்க? டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ், அவங்கள தங்களை தாங்களை பாதுகாக்கிறதுக்காக. ட்ரைவ் அவே அனிமல்ஸ், விலங்குகளை விரட்டுறதுக்கும். டிக் அவுட் ரூட்ஸ், வேர்களை தோண்டுவதற்கும். ஷூட்ஸ், தளிர்களை தோண்டி எடுப்பதற்கும் இந்த கற்களை வந்து ஆயுதங்களாகவும் கருவிகளாகவும் பயன்படுத்தினாங்க. The most important thing is that they ate everything raw, including flesh. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாத்தையுமே சமைக்காமல் ரா, ராடபிள்யூ ரா, ரானா பச்சையாக சாப்பிட்டாங்களாமா, இன்க்ளூடிங் ஃப்ளஷ். விலங்குகளோட மாமிசத்தை கூட சமைக்காமல் பச்சையாக உண்டார்கள். They did not know the use of fire in the beginning. ஏன் பச்சையாக சாப்பிட்டாங்க? Why did they eat everything raw? ஏன் பச்சையாக சாப்பிட்டாங்க? ஏன்னா they did not know the use of fire in the beginning. பிகினிங்னா ஆரம்ப காலத்தில் நெருப்போட பயன்பாடு, நெருப்பை பயன்படுத்தி சமைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதனால தான் they ate everything raw, including flesh. At first dog was a good companion. Companionனா ஃப்ரெண்ட், ஒரு நல்ல நண்பன். முதல்ல அவர்கள் வந்து அவங்க ஸ்டோனேஜ் பீப்புள் என்ன பண்ணாங்க, எதை பயன்படுத்துகிறாங்கன்னா, டாகை தான் ஒரு நல்ல நண்பனாக வச்சுருந்தாங்களாம். ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் ரேன் அவே வென் டாக்ஸ் பார்க்டு. காட்டில் இருக்க விலங்குகள் கூட இந்த அவங்க வளர்த்த நாயை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. நாய் கொலைச்சோடனே
காட்டில் இருக்க விலங்குகள் கூட பயந்து ஓடிச்சாமா. ஹியூமன்ஸ் டேம்ட் டாக் ஆஸ் ஏ பெட் அட் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த கற்கால மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நாய் டாகை வந்து என்ன பண்ணாங்க, தங்களுடைய வசம், தங்கள்கிட்ட பழக்கப்படுத்தி ட்ரெயினிங், ட்ரெயின்டு டேம்டுனா ட்ரெயின்டு. ஸோ தங்கள்கிட்ட பழக்கப்படுத்தி என்ன பண்ணாங்க, தங்களுடைய ஒரு பெட்டு, ஒரு செல்ல பிராணியாக டாகை வந்து அந்த ஸ்டோனேஜ் பீப்புள் வச்சுருந்தாங்க. தே டுக் இட் வேனவர் தே வென்ட், எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த டாக், அந்த கம்பேனியனை வந்து, அந்த ஃப்ரெண்டை வந்து, அந்த பெட்டை வந்து எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போனாங்களாமா. நெக்ஸ்ட் சில்ட்ரன், ஹியூமன்ஸ் நோட்டீஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். அட் ஃபர்ஸ்ட் தே வேர் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர். தே ஃபவுண்ட் சம் அனிமல்ஸ் டெட் ட்யூ டு ஃபயர். தே ஏத் த ஃப்ளஷ் ஆஃப் த burnt animals. It tasted good. They also observed that the spark came out by scratching two stones together. From this they fire. Since then they start discovered eating cooking food. Humans noticed forest fire. மனிதர்கள் வந்து காட்டில் தீ எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தாங்களாம். At first, they were afraid of fire. முதல் முதல்ல அந்த நெருப்பை பார்த்ததுமே அந்த மனிதர்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, afraid, பயமாக இருந்துச்சான். They found some animals dead due to fire. அந்த எரிகிற தீயில சில விலங்குகள் வந்து இறந்து போனதை பார்த்தாங்களாம். They ate the flesh of the burnt animals. அந்த தீயில நிறைய விலங்குகள் இறந்துச்சு இல்லையா, அந்த விலங்குகளை வந்து, அந்த விலங்குகளோட ஃப்ளஷ்ஷு, மாமிசத்தை அந்த மனிதர்கள் வந்து சாப்பிட்டாங்களாம். இட் டேஸ்டட் குட், அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சுவையாக இருந்துச்சான். தே ஆல்சோ அப்சர்வ் த ஸ்பார்க் கேம் அவுட் பை ஸ்க்ராச்சிங் டூ ஸ்டோன்ஸ் டூகெதர். அதுக்கப்புறம் ரெண்டு கற்கள் வந்து டூ ஸ்டோன்ஸ் டூகெதர் உரசும்போது, ஸ்க்ராச்சிங்னா உரசும்போது அதிலிருந்து தீ வரதை கண்டுபிடிச்சாங்களாம். ஃப்ரம் திஸ் தே ஃபயர், அதுக்கப்புறம் தான் நெருப்பை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சின்ஸ் தென் தி ஸ்டார்ட் டிஸ்கவர்ட் ஈட்டிங் குக்கிங் ஃபுட். அதுக்கப்புறம் தான் அந்த நெருப்போட பயன்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த காட்டில் தீ ஏற்பட்டுச்சு, அதை பார்த்தாங்க, அந்த தீ மூலமாக நிறைய விலங்குகள் இறந்துச்சு, அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே அந்த விலங்குகளுடைய ஃப்ளஷ்ஷு, மாமிசத்தை சாப்பிட்டு பார்த்தோன்னே அது ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சமைத்து உண்ண பழக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சின்ஸ் தென் தி ஸ்டார்ட் டிஸ்கவர்ட் ஈட்டிங் குக்கிங் ஃபுட். அதுக்கப்புறம் தான் எந்த உணவாக இருந்தாலும் அதை நெருப்பை கொண்டு நெருப்பை பயன்படுத்தி சமைத்து உண்ண ஆரம்பித்தார்கள். சில்ட்ரன், சீ திஸ் பிக்சர், யூ கேன் சீ த டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் மேட் பை ஸ்டோன்ஸ். ஏர்லி மேன் யூஸ்டு குவாட்சைட், எ டைப் ஆஃப் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். குவாட்சைட் அப்படின்றது ஒரு வகையான கல். இந்த கல்லை பயன்படுத்தி டூல்ஸ், தே மேட் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் ஃப்ரம் த ஸ்டோன்ஸ். கற்கள்லேருந்து அந்த கருவிகளையும் ஆயுதங்களையும் ஏர்லி மேன் வந்து தயாரித்தாங்க. எ டைப் ஆஃப் ஸ்டோன் கால் ஃப்ளின் ஸ்டோன் வாஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஃபயர். ஃப்ளின் ஸ்டோன் அப்படின்னா சிக்கி முக்கி கல். இந்த கல்லை பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்க, தே ப்ரொடியூஸ் ஃபயர், நெருப்பை வந்து, நெருப்பு வரதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தே கேம் டு நோ அபவுட் த யூஸ் ஆஃப் ஃபயர். சில்ட்ரன், லேட்டர் தே ஸ்டார்டட் ரியரிங் கேட்டில் ஆஸ் தே டிட் நாட் ஹார்ம் தெம் அண்ட் வேர் வெரி யூஸ்ஃபுல் டு தெம். தே அப்சர்வ் சம் கிரெயின்ஸ் க்ரோயிங் அலாங் த ரிவர் சைட். They ate them and found it very tasty. They observed that the scattered grains were only eaten up by birds. They were keen observers. Early man found that the grains grow with the help of sunshine and rainfall. Thus, they learned the art of cultivation. Later, they started rearing cattle. As they did not harm them,
அண்ட் வேன் வெரி யூஸ்ஃபுல் டு தெம். பிற்காலத்தில் போக போக இயர்லி ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரியரிங் கேட்டில், ரியரிங்னா ரியர்னா க்ரோ, கேட்டில்னா கால்நடை, கோட் கவ் இதெல்லாம் தான் கால்நடை. லேட்டர் இயர்லி ஹியூமன்ஸ் ஸ்டார்டட் ரியரிங் கேட்டில். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நெருப்பை வந்து கண்டுபிடிச்சாங்களே, நெருப்போட பயன்பாடை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆஸ் தே டிட் நாட் ஹாம் தெம், ஏன்னா அந்த கால்நடைகள் வந்து அந்த மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கலை, அவங்கள அட்டாக் பண்ணலை. அண்ட் வேர் வெரி யூஸ்ஃபுல் டு தெம், அந்த கால்நடைகள் வந்து மிக மிக ரொம்பவும் பயனுள்ளதாக அவங்களுக்கு இருந்துச்சு. தே அப்சர்வ்ட் சம் கிரெயின்ஸ் க்ரோயிங் அலாங் த ரிவர் சைட், ஆற்றங்கரை ஓரங்களில் ஆற்றங்கரை பகுதிகளில் சில தானியங்கள் வளர்ந்ததை அவங்க அப்சர்வ்னா உற்று நோக்குறாங்க, பார்த்தாங்க. தே ஏட் தெம் அண்ட் ஃபவுண்ட் இட் வெரி டேஸ்டி, அந்த தானியங்களை உணவு தானியங்களை சாப்பிட்டு பார்த்தோன்னே அது ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சுவையாக இருந்துச்சான். தே அப்சர்வ் த ஸ்கேட்டர்ட் கிரெயின்ஸ் வேர் ஒன்லி ஈட்டன் அப் பை பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த சிதறப்பட்ட தானியங்கள், ஸ்கேட்டர்னா சிதறிய தானியங்கள், த்ரோ எவ்ரிவேர் வேர் ஈட் வேர் ஒன்லி ஈட்டன் அப் பை பேர்ட்ஸ், அந்த சிதறப்பட்ட தானியங்கள் வந்து பறவைகளால் உண்ணப்படுறதை அவங்க பார்க்குறாங்க. தேவர் கீன் அப்சர்வர்ஸ், கீனா கூர்மையாக அதை உற்று நோக்குறாங்க. இயர்லி மேன் ஃபவுண்ட் த கிரெயின்ஸ் க்ரோ வித் த ஹெல்ப் ஆஃப் சன்ஷைன் அண்ட் ரெயின்ஃபால், எல்லா இயற்கையை வந்து ரொம்ப நுண்ணிப்பாக கூர்மையாக கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தானியங்கள் அந்த செடி கொடி எப்படி வளருது, வித் த ஹெல்ப் ஆஃப் சன்ஷைன், ஸோ சூரிய ஒளி மூலமாகவும் மழை பொழிவு மூலமாகவும் தான் வளருதுன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. Thus they learn the art of cultivation. இப்படி தான் விவசாயத்தை பற்றி அவங்க ஏர்லி ஹியூமன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ஏர்லி ஹியூமன்ஸ் டிட் நாட் நோ டு க்ரோ க்ராப்ஸ், தே வேண்டர் இன் ஆல் த லேண்ட்ஸ்கேப்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், தே ஏட் வாட் எவர் தே காட் அண்ட் ட்ராங்க் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ். This kind of life was called nomadic life. They wore leaves, skins of animals, barks of trees to cover their body. They lived in caves and holes of big trees. ஆதி மனிதர்கள் did not know to grow crops. எப்படி வந்து பயிர்களை வளர்க்கறது, எப்படி வளர வைக்கிறதுன்றதை பற்றி தெரியாமல் இருந்துச்சு. About agriculture. They wandered in all the landscapes in search of food. Wandered appadina roam about, aimless travel. They move from one place to another. Unavai thedi alaibavargalaga irundargal. They wandered in all the landscapes in search of food. Edukaga அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருந்தாங்கன்னா இன் சர்ச் ஆஃப் ஃபுட், உணவை தேடி அலைபவர்களாக இருந்தார்கள். இயர்லி ஹியூமன்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ்னா நீலப்பரப்பு. தி ஏட் வாட் எவர் தே காட், என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்களாம். அண்ட் ட்ராங்க் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ், இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய நீர் வளங்கள்லேருந்து தண்ணீரை குடிச்சிட்டு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்தாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் கால் நாமடிக் லைஃப். நாமடிக் லைஃப் அப்படின்னா நாடோடி வாழ்க்கை. நாமட்ஸ் அப்படின்னா எ மெம்பர் ஆஃப் பீப்புள் தட் ஹேஸ் நோ பெர்மனண்ட் ஹோம், எ மெம்பர் ஆஃப் பீப்புள் தட் ஹேஸ் நோ பெர்மனண்ட் ஹோம் பட் மூவ்ஸ் அபவுட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். நாடோடி வாழ்க்கை, நிரந்தரமாக ஒரு இடம் இருக்காது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை முறையை தான் nomadic life அப்படினு சொல்வாங்க. They wore leaves, skins of animals, barks of trees to cover their body. அந்த early humans என்ன பண்ணாங்கன்னா இலைகளையும் skins of animals விலங்குகளுடைய தோள்களையும் barks of trees மரத்தினுடைய பட்டைகளையும் ஆடைகளாக பயன்படுத்தி தங்களோட உடம்பை வந்து மறைத்தார்கள். டு கவர் தயர் பாடி, தே வோர் லீவ்ஸ் ஸ்கின்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ், பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ்னால் மரத்தினுடைய பட்டைகளை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, அதான் ஆடைகளாக பயன்படுத்தினாங்க. தே லிவ்ட் இன் கேவ்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆஃப் பிக் ட்ரீஸ்,
இந்த ஏர்லி பீப்புள் வந்து குகைகள் கேவ்ஸ்னா குகைகளிலையும் அண்ட் ஹோல்ஸ் ஆஃப் பிக் ட்ரீஸ் மரத்தினுடைய பொந்துகளையும் வசித்து வந்தார்களாம். Dear children, see these pictures. See the first picture. Early human lived in big holes of trees. Second picture, you can see the early human had a weapon in his hand. That weapon was made by stone. The third picture, you can see the early humans wore horns on their heads. See the fourth picture, they wore the skins of animals as their dress to cover their body. Stones were sharpened as tools by them. Stones were sharpened as tools by them. They made it with the help of other stones. These sharp tools helped to hunt animals and tear the flesh of animals. இந்த கற்களை வந்து கூர்மையாக பயன்படுத்தி எப்படி கூர்மையாக்குனாங்க அப்படின்னா, இன்னொரு கற்களை வச்சு கூர்மையாக்கி அதை வந்து ஆயுதங்கள் வெப்பன்ஸாகவும் டூல்ஸ் கருவிகளாகவும் பயன்படுத்தினாங்க. எதுக்காக? ஷார்ப் டூல்ஸ் ஹெல்ப் தேம் டு ஹண்ட் அனிமல்ஸ், விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும், அண்ட் டியூர் த ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ், ஒரு விலங்கை வேட்டையாடி முடிச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க, சமைச்சு சாப்பிட கற்றுக்கிட்டாங்களே, குக் பண்ணி ஃபயர் நெருப்பை கண்டுபிடிச்சி, ஸோ அந்த விலங்குகள் அதை கிழி அந்த டியர்னால் கிழிக்கிறது, அந்த விலங்குகளோட சதையை கிழிக்கிறதுக்காகவும் இந்த ஆயுதங்களை வந்து ஷார்ப்பாக பயன்படுத்தினாங்க. தி யூஸ்டு போன்ஸ் என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க வெப்பன்ஸாக? தி யூஸ்ட் போன்ஸ் விலங்குகளோட எலும்புகளை பயன்படுத்துகிறாங்க. ஹார்ன்ஸ் விலங்குகளோட கொம்புகளை பயன்படுத்துனாங்க. ஸ்டோன்ஸ் கற்களை பயன்படுத்துனாங்க. ஸ்கின் விலங்குகளோட தோள்களை பயன்படுத்தினாங்க. பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் மரத்தோட கிளைகளை பயன்படுத்தினாங்க. அண்ட் ஸ்டிக்ஸ் குச்சிகளை பயன்படுத்தினாங்க. என்னவா பயன்படுத்தினாங்க? ஆஸ் ஏ டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், அவர்களுடைய கருவிகளாக இந்த போன்ஸ் ஹார்ன்ஸ் ஸ்டோன்ஸ் ஸ்கின் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் ஏர்லி பீப்புள் வந்து ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க. Dear children, see these pictures. First, early humans used clothes, torches, tools and weapons. Early humans used clothes, torches, tools and weapons. So why did they use clothes, torches, tools and weapons? இதெல்லாம் ஏன் வந்து early humans பழங்காலத்து ஆதி காலத்து மனிதர்கள் ஏன் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, யூ சீ த ஃபஸ்ட் பிக்சர், டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ். டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, யூ சீ த பிக்சர், அண்ட் அனிமல் இஸ் அட்டாக்கிங் த ஏர்லி ஹியூமன்ஸ், தே ஆர் ப்ரொடெக்டிங் தெம்செல்ஸ் ஃப்ரம் தட் அனிமல். அந்த விலங்குகிட்டேருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த டூல்ஸையும் வெப்பன்ஸையும் பயன்படுத்தினாங்க. அண்ட் சீ த செகண்ட் பிக்சர், to find the path at night. இரவு நேரங்களில் தங்களுடைய பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக they use the torches. And third one, to protect themselves from winter. Clothes, ஆடைகள். ஸோ எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, குளிர்காலங்களில் மழைக்காலங்கள்லையும் தங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, குளிர்லேருந்து தங்களை தாங்க பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, they used clothes. Next children, you are all going to enjoy. You know what is museum? Museum, அருங்காட்சியகம், பொருட்காட்சி நிலையம். What is museum? A museum is a place where objects which are rare and used by our ancestors are preserved. A museum is a place where objects which are rare and used by our ancestors are preserved. அருங்காட்சியகம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களால், ஆன்செஸ்டர்ஸ்னால் மூதாதையர்கள் அல்லது முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும், ரேர் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி அரிய வகையான பொருட்களையும் ப்ரிசர்வ் பாதுகாக்க வைக்கப்பட்ட ஒரு இடம்தான். திஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள்.
இந்த மியூசியம் அருங்காட்சியகத்துக்கு இருக்கிற அந்த ரொம்ப அரிய வகை பொருட்கள் வந்து பொருட்கள் மூலமா மக்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் Therefore, it is important to preserve the remains of the past. So, கடந்த காலத்தில் இருக்கிற ரிமைன்ஸ் மிச்சங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அப்போ தான் நமக்கு இனி அடுத்து வர ஜென்ரேஷன் நமக்கு அடுத்து வர தலைமுறைகள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியாக இருக்கும் ரிமைன்ஸ்னால் என்னென்னா ரிமைன்ஸ் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் யூஸ்டு பை த பீப்புள் ஆஃப் த பாஸ்ட் விச் காட் பரிட் அண்டர் தி எர்த் ஸோ இந்த மிச்சங்கள் வந்து பூமியில் புதையுண்ட பொருட்கள் ஆகும் இது வந்து பழங்காலத்தில் மக்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் இந்த ரிமைன்ஸ்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா மியூசியம் அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம் நவ் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் எ வீடியோ அபவுட் மியூசியம் Museum is a place where objects which were rare and used by our ancestors are preserved. It is a place of collection of artifacts and other objects of artistic, cultural, historical or scientific. Mostly, excavated objects are prevented in museums. Many public museums make these items available for public viewing through exhibits. There are many types of museums, including art museum, natural history museum, science museum, war museum, and children museum. Our historic evidences are prevented only by these museums. Kutis, if you have museum in your place or in your district, please do visit it and take hints about everything. Thank you. Come, my dear children, we will learn some new words from this lesson. First one, evolution. E-V-O-L-U-T-I-O-N. Evolution. Evolution is development by stages. வளர்ச்சி அடைதல். Evolution. Now say after me. E-V-O-L-U-T-I-O-N. Evolution. Second one. Nomadic life N-O-M-A-D-I-C N-O-M-A-D-I-C Nomadic L-I-F-E life Nomadic life Third one Quartzite Q-U-A-R-T Z-I-T-E Quartzite Q-U-A-R-T Z-I-T-E Quartzite Fourth one, Flintstone. F-L-I-N-T, Flint. S-T-O-N-E, Stone, Flintstone. F-L-I-N-T, Flint. S-T-O-N-E, Stone, Flintstone. Fifth one, Paleolithic. P-A-L-A-E-O. P-A-L-A-E-O. L-I-T-H-I-C. Paleolithic. A-G-E age, Paleolithic age. Sixth one, Mesolithic age. M-E-S-O, Meso. L-I-T-H-I-C, Lithic, Mesolithic.
AGE age, Mesolithic age. 7th one, Neolithic age, NEO, LITHIC lithic, Neolithic. AGE age, Neolithic age. 8th one, weapons, WEA, PONS weapons, WEAPONS weapons. 9th one, scripts, SCRIPTS scripts, SCRIPTS scripts. 10th one, ancestors, 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 ancestors. First one, evolution, development by stages, வளர்ச்சி அடைதல். நோமடிக் லைஃப் அப்படின்னா, ஏ மெம்பர் ஆஃப் பீப்புள் தட் ஹாஸ் நோ பெர்மனன்ட் பிளேஸ், ஸோ தே மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், நாடோடி வாழ்க்கை. தேர்ட் ஒன், குவாட்சைட், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டோன், ஒரு வகையான கல். இந்த கல்லை பயன்படுத்தி தான் ஸ்டோனேஜ் பீப்புள் வந்து டூல்ஸும் வெப்பன்ஸையும் தயார் பண்ணாங்க. ஃபோர்த் ஒன், ஃப்ளின் ஸ்டோன், ஃப்ளின் ஸ்டோனாக சிக்கி முக்கிய கற்கள். இந்த கற்களை உரசும் போது என்ன வந்தது, நெருப்பு வந்து வந்துச்சான். அப்போ அது மூலமாக தான் நெருப்போட பயன்பாடை ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபிஃப்த் ஒன், பேலியோலித்திக் ஏஜ். பேலியோலித்திக் ஏஜ்னா ஓல்டு ஸ்டோனேஜ், பழைய கற்காலம். சிக்ஸ்த் ஒன், மீசோலித்திக் ஏஜ். மீசோலித்திக் ஏஜ்னா மிடில் ஸ்டோனேஜ், இடை கற்காலம். நியோலித்திக் ஏஜ், நியூ ஸ்டோனேஜ். நியோலித்திக் ஏஜ்னா நியூ ஸ்டோனேஜ். இந்த பேலியோலித்திக் ஏஜில் ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து கற்களை வந்து கற்களோட பயன்பாடு மிக அதிகமாக இருந்துச்சு. அண்ட் மீசோலித்திக் ஏஜில் பார்த்திங்கன்னா, த பீப்புள் ஆஃப் திஸ் ஏஜ் லிவ்ட் ஆன் ஹண்டிங், வேட்டையாடினாங்க, ஃபிஷ்ஷிங், மீன் பிடித்தாங்க, அண்ட் ஃபுட் கேதரிங், உணவை தேடி அலைபவர்களாகவும், அப்புறம் லேட்டர் ஸ்டேஜ் தே ஆல்சோ டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், ஸோ கால்நடைகளை வளர்த்தாங்க. அண்டு நியோலித்திக் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜில் பார்த்திங்கன்னா, அந்த பீப்புள் என்னவாக இருந்தாங்க, ஃபார்மர்ஸ். ஸோ தேவர் ஃபார்மர்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் வித் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஸோ ஃபார்மர்ஸாக இருந்தாங்க. அப்புறம் 100 வகையான கருவிகளை வந்து என்ன பண்ணாங்க, பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. வித் பாட்ரி, மண் பாண்டங்களும் தயாரிக்க ஆரம்பித்தாங்களாம். 8th one, weapons, WEAPONS weapons-னா கருவிகள், யூ நோ வெரி வெல். 9th ஒன், ஸ்கிரிப்ட்ஸ், ஹேண்ட் ரைட்டிங், லிட்டில் லெட்டர்ஸ், சம்திங் ரிட்டன் பை ஹேண்ட். 10th ஒன், ஆன்செஸ்டர்ஸ்னா மூதாதையர்கள் அல்லது முன்னோர்கள். நெக்ஸ்ட் சில்ட்ரன், அசைன்மெண்ட் பார்ட், யூ ஹாவ் டு ரீட் அப் டு taken, you have to read up to what I have taken, and also study and write the new words 5 times in your homework note. Thank you my dear children for your kind attention. Please spend your time usefully and carefully. Avoid watching TV all the time. You have to do the given homeworks in all the subjects. Wash your hands frequently with the soap. Stay home, stay safe. We will meet in the next class. Thank you very much.